ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க ரம்லான் நோன்பு ஸ்பெஷல் டிஷ்ஷஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. அது வந்து நம்ம ப்ரெட்டில் செய்ய போகிறோங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. ப்ரெட் டிக்கா தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து நம்ம மூணு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நான் மூணு பொட்டேட்டோ எடுத்துருக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டுங்க, நல்லா தோல் உரிச்சிட்டு அதை வந்து ஒரு மேஷர் வச்சு கூட நீங்கள் அழுத்தி மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து சால்ட்டு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறமா கொஞ்சம் சாட் மசால் சேர்த்துக்கிறோங்க. இவ்வளோ தான் நம்ம இதுக்கு சேர்த்துற மசாலா பவுடரு இதை வந்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மற்றது வந்து என்னென்னா, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, பச்சை மிளகாய் விதை நீக்கி வச்சுருக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, இது மட்டும்தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த முதல்ல வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து ஒரு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுட்டோங்க. ஏன்னா அதில் கட்டி எதாக இருந்ததுன்னா நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறப்போ நமக்கு நல்லா ப்ரெட்டு வந்து ப்ரெஸ் ஆக அமுங்காத மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் இது நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நான் பொடியை, ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். அது கூட வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. அப்புறமா பொடியாக, ரொம்ப பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கோங்க, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துல. கொத்தமல்லியும் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கையாலே நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. ஏன்னா அந்த இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு நல்லா சாஃப்ட் ஸ்டஃபிங்காக இருக்கும். இது மாதிரி ப்ரெட்டை வந்து எட்ஜஸ்ஸை கட் பண்ணிட்டுங்க, ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ப்ரெட்டை வந்து நாலு ஸ்கொயர் கட் பண்ணுற மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒரு ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நல்லா ஜாம் ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களாங்க, அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தந்தூரி ஸ்டிக்கில் வந்து இதை நாளையும் வந்து நம்ம தந்தூரிக்கு எல்லாம் ஒன்று சேர்த்தோம் இல்லைங்களா, வெஜிடபிள்ஸு, பன்னீர், அது மாதிரி இதாக இது மாதிரிங்க அதில் வந்து குத்திட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் தவா டோஸ்ட் கூட பண்ணிக்கலாங்க, இல்லை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இது வச்சுட்டேங்க, ஒரு பேட்சு, இது செகண்ட் பேட்ச் வச்சுருக்கேங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சைடில் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதை வந்து இந்த ஆயில் வந்து எக்ஸஸ் ஆயிலில் வந்து வடிக்கிற மாதிரி நம்ம அந்த இதே வந்து குச்சிலேயே வந்து ரெண்டு பக்கமும் அப்படியே எட்ஜஸ்டில் அப்படியே நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக வந்து ஆயிலெலாம் ட்ரெயின் ஆகிடுங்க. ஏன்னா ப்ரெட்டு எப்போவுமே கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக தான் அப்சர்வ் பண்ணுங்க. அதனால் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிலில் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஆயிலில் நிறைய எடுக்கலை, அப்சர்வ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து இந்த நோன்பு சமயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.